வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, ரொம்ப பெஸ்ட்டான நிறையா பேருக்கு லோன் கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஃபைனான்ஸ் அண்டு பேங்கிங், அதாவது ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கிங் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பற்றின கேள்வி நிறைய பேருக்குள்ளே இருக்குங்க, ஏன்னா இதில் நிறைய விதமான லோன் கான்செப்ட் அப்படின்றத கொடுத்துட்ருக்காங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ, நிறைய பேர் நம்மள்ட்ட சந்தேகம் கேட்டாங்க, அதுக்காகவும் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா, இது எப்படி லோன் எடுக்கிறது, இதில் இதுக்கு முன்னாடி லோன் எடுத்தவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, அதாவது என்னென்ன டாக்குமெண்ட்டை நம்ம கொடுக்கணும் அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு லோன் சம்மந்தப்பட்ட சந்தேகம் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் இன்னும் நம்மளுடைய சோஷியல் மீடியாவில் ஜாயின் பண்ணிங்கன்னா மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனோட லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்குது. நம்ம எப்போவுமே சொல்கிறது தான், லோன் உங்களுக்கு அத்தியாவசிய தேவைனா மட்டும் இந்த லோன் கான்செப்ட்டுக்குள்ளே வாங்க, இல்லைன்னா தயவுசெய்து வராதிங்க. ஏன்னா இந்த ஃபீல்டெல்லாம் நம்ம ரொம்ப வருஷமாக இருந்துட்டுருக்குறோம், நிறைய வாடிக்கையாளர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது அமையுது. அதனுடைய அனுபவத்தை வச்சு தான் சொல்கிறேன். ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோர் மட்டும் கிடையாது, ஆஃப்லைன் ஆன்லைன் இந்த ரெண்டுலேயுமே தேர்ட் பார்ட்டி லிங்க் அனுப்பி உங்களுக்கு வந்துட்டு ஒரு லோன் ஆஃபர் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. அதுக்குள்ளே போன உடனே உங்களுக்கு மிரட்ட ஆரம்பிப்பாங்க, பணம் கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிப்பாங்க, அப்யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இல்லீகல் அப்ளிகேஷனில் உங்களுக்கு ஏதாவது ஹராஸ்மெண்ட் நடந்துட்டுருக்கு அப்படின்னா, ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ போய் பாருங்கள். இந்த வீடியோவில் இருக்க எட்டு விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக அதிலிருந்து வந்துடலாம். நீங்கள் வெளியில் செவன் டேஸ் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க, இவங்க தான் அந்த வேலை எல்லாத்தையுமே பார்த்துட்டுருக்கானுங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ போய் பாருங்கள். பணம் கட்டினா தயவு செஞ்சு இந்த பிரச்சனை சரியாயிடும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. இதனுடைய லிங்க்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே நான் கொடுத்துருக்குறேன். அதே போல் நிறையா பேருக்கு ஒரு சந்தேகம், நான் கரெக்டாக தான் லோன் அப்ளை பண்ண போகிறேன், ஆனால் எனக்கு ரிஜெக்ட் ஆகுது அப்படின்ற கேள்வி எல்லாருக்குள்ளேயுமே இருந்துகிட்ருக்குங்க. அடித்து சொல்கிறேன், இந்த வீடியோவை போய் பாருங்கள். இந்த வீடியோவோட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோவில் இருக்கிற விஷயத்தை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் லோன் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா, ஸோ உங்களுக்கு 101% அப்ரூவ்ட் அப்படின்றதாக அடித்து சொல்கிறேன் நான். நீங்கள் ரிஜிஸ்டருக்குள்ளே போனீங்கன்னா கம்பல்சரி கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க. ஸோ இதில் நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்கேன், மறக்காமல் இந்த வீடியோ போய் பாருங்கள். ஒரு எமர்ஜென்சி தேவைக்காக போகிறீங்க, அதுக்கு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி போனீங்கன்னா அந்த லோன் ஆப்ஷன் அப்படின்றது உங்களுக்கு கிடைச்சிரும். ஃப்யூச்சரில் சிவில் இம்பாக்ட் இந்த மாதிரி எதுவும் வராமலும் இருக்கும். அதே போல் ரிஜிஸ்டர்டு அப்ளிகேஷன், ரிஜிஸ்டர்டு ஃபைனான்சி, ஸோ இதிலலாம் லோன் எடுத்துகிட்டு ரொம்ப பிரச்சனையில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு இது எப்படி சமாளிக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு ஐடியா கொண்ட ஒரு வீடியோ தான். என்னுடைய அனுபவம், இன்னும் நிறைய அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஜாம்பவான்கள், ஸோ அவங்களுடைய அனுபவத்தையும் கேட்டு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த வீடியோவும் பார்த்துருங்க. லோன் பிரச்சனை உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா, ரிஜிஸ்டர்ட் முதல்ல காமிச்சது அன்ரிஜிஸ்டர்டு, ரெண்டாவதாக காமிக்கிறது என்பிஎஃப்சி ரிஜிஸ்டர்ட் பேங்கிங். ஸோ இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இந்த மூணு வீடியோவோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அப்ளிகேஷனோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தாங்க இருக்கிறோம். ஸோ இவங்க என்னென்னா டிஜிட்டல் பேங்கிங் அப்படின்றத பண்ணிகிட்ருக்காங்க. மொபைல் பேங்கிங் பண்ணுறாங்க, டிஜிட்டல் பேங்கிங் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்துட்டு இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது உங்களுடைய டேட்டாஸ் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுருப்போம், ஸோ ஈஸியாக உங்களால் இதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு பேங்கிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்டூ உடனே வந்துட்டு கிடச்சிரும். உங்களுக்கு நாங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கே நாங்கள் என்ன கொடுக்குறோம்னா 7.25% வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக நாங்கள் கொடுக்குறோம், மந்த்லி வந்துட்டு கொடுத்துட்டுருக்குறோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட்டெலாம் உங்களுக்கு 8.50% அப்படின்றதையும் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த டெபாசிட்டு, இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் இதெல்லாம் எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்றத வந்துட்டு நான் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே பணம் சம்பாதிக்கலாங்க. அதை வந்துட்டு ஒரு வீடியோவாக நான் மண்டே கொடுக்குறேன் நான், மறக்காமல் அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ அதை நான் இப்போ எடுத்து வச்சிட்டேன், கண்டிப்பாக மண்டே நான் அப்லோட் பண்ணுறேன் நான். ஓகே, இதில் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதாவது ஒரு பேங்கிங் என்னென்ன கொடுப்பாங்களோ அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க இவங்க. ஏன்னா இவங்க பேங்கிங் செக்டர், அதாவது ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கிங் அப்படின்றது போட்டிருக்காங்க இல்லைங்களா, அதனால் சொல்கிறேன். ஏன்னா இப்போ ஜனா பேங்க் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கூட உங்களுக்கு இந்த ஆப்ஷன் அப்படின்றது கொடுக்குறாங்க. ஸோ அவங்க இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும், அதில் வந்துட்டு பெருசாக பணமும் போடல, ஓப்பன் பண்ணி அப்படியே அளந்தே தான் கிடைக்குது. ஸோ கார் லோன் ஆப்ஷன் அப்படின்றதையும் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்டு, ஐபிஓ, ஸோ நேஷ்னல் பென்ஷனு, ஸோ இது எல்லாமே, அதாவது ஒரு பேங்க்கில் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே நாங்கள் கொடுக்குறோம். கியூஆர் ஸ்கேன் கொடுக்குறோம், யூபிஐ ஐடி ஸ்கேனு, ஸோ பாரத் பில்லு, ஸோ இந்த மாதிரி நிறையா விதமான ஆப்ஷன் அப்படின்றது நாங்கள் எல்லாத்தையுமே எனேபிள் பண்ணி தான் கொடுக்குறோம். உங்களுடைய சந்தேகம் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்துட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிறதுக்காக நாங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவும் சரி உங்களுக்கு நிறையா சர்வீஸை நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டெலகிராம் இருக்குது, டெலிஃபோன் இருக்குது, நிறையா இருக்குது, மிஸ்ட் கால் வசதியும் வந்துட்டு இதில் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. சரி ஓகே, இப்போ நம்ம லோன் ஆப்ஷன் அப்படின்றதுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா, இதில் வந்துட்டு லோன் அகைன்ஸ்ட் வெஹிக்கிள் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் பர்சனல் லோன் வந்துட்டு இவங்க கொடுக்குறாங்க. பர்சனல் லோன் தான் டாப்பில் இருக்குது. ஹோம் லோன் கொடுக்குறாங்க, பர்சனல் லோன் கொடுக்குறாங்க, கோல்டு லோன், அப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷனை ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனும் இவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகே,
இப்போ பர்சனல் லோன் ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணி அதுக்குள்ளே தாங்க வந்துட்டோம். ஸோ பர்சனல் லோன் ஆப்ஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இதில் வந்து ரொம்ப ஈஸியாக அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஷார்ட் டைமில், ஷார்ட் டேர்மில் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. இதில் டென்யூர் ரேட் 12-60 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங் பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் கொடுப்போம் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட்டோட ஃபியூச்சர்ஸை நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா தயவு செய்து நீங்கள் வந்துட்டு உங்களுடைய சிபிலை கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா கிரெடிட் ஹிஸ்ட்ரி எந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு நல்லா இருக்கும் அந்தளவுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் வந்துட்டு குறையும். இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சின்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு குறையும்னு இப்போ லைவாக ஒரு ப்ரூஃப் காமிக்கிறேன். 7.5 lakhs இவங்க வந்துட்டு லோன் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு இவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இங்கே இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 30% வரைக்கும் இவங்க இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு 60 இதில் டென்யூர் டேட் அப்படின்றத போட்டுக்கோங்க. இப்போ 60 போட்ட உடனே உங்களுடைய டோட்டல் மந்த்லி இஎம்ஐ எவ்வளோ வருது பாருங்கள். இவர் மந்த்லி இஎம்ஐ 24,000 அப்படின்னு வருதுங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே வட்டியை மட்டும் நான் குறைக்கிறேன் பாருங்கள். இது வேறு கையோடு வந்துடுச்சு. இப்போ வட்டி மட்டும் குறைக்கிறேன். இப்போ வந்துட்டு ஒரு 19% வட்டி வச்சுக்கிட்டா இங்கே எவ்வளோ உங்களுடைய வந்துட்டு அமௌண்ட் இஎம்ஐயில் 24,000 இருந்துச்சுங்களா, இப்போ அப்படியே பாருங்கள் 19,000 மாறிடுச்சு. அதாவது உங்களுக்கு 3,000 கிட்ட, சாரி 3,000 கிட்ட வந்துட்டு உங்களுக்கு சேவிங்ஸ் அப்படின்றது வருது. 5,000-4,000 மேலே உங்களுக்கு சேவிங்ஸ் அப்படின்றது உங்களோட கையில் வந்துட்டு நிற்கும். அதுக்காக தான் சொல்கிறோம் சிபிலை வந்துட்டு கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. சரி, இன்னும் கொஞ்சம் இப்போ நம்ம அதில் போய் பார்க்கலாம் என்னென்ன டீட்டெயில் இருக்குது, டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் வந்துட்டு. சரி ஓகே, இதில் உங்களுக்கு ஒரு 5 உங்களுக்கு லோன் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிடும். உங்களுக்கு லோன் வந்துட்டு ஃபிங்கர் டிப்ஸில் வந்துட்டு உங்களுக்கு கையில் இருக்கும் அப்படின்றதையும் வந்துட்டு இவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதில் கலெக்டபிள்லாம் எதுவுமே கிடையாது, ஃபுல்லாக ஆன்லைன் தான் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. மினிமம் டாக்குமெண்ட்டு ஈஸி ப்ராசஸ் தான் அப்படின்றதையும் இவங்க வந்துட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. 23-60 இதில் லோன் எடுத்துக்கலாம். அதிகபட்சமாக உங்களுக்கு 10,00,000 வரைக்கும் லோன் ஆப்ஷன் அப்படின்றத இதில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 4% அப்படின்றது போகுது. நீங்கள் ஓவர் டியூ எதாவது பண்ணிட்டீங்கன்னா பெர் மந்த்துக்கு 3% அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்லேருந்து 10,000 எடுக்கிறீங்கன்னா 10,000 3% எவ்வளோ வருது கணக்கு போட்டுக்கோங்க. ஸோ அந்த அமௌண்ட் அப்படியே வந்துட்டு இவங்க கேட்குறாங்க. ஸோ 12 ஒரு பர்சன்டேஜ், ஸோ லோன் டிஸ்போசல் ஆகிறதுக்கு 5% இந்த மாதிரி வந்துட்டு இவங்க எடுத்துப்போம் அப்படின்றதையும் வந்துட்டு இவங்க சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் கீழே போனோம்னா இதில் எப்போவுமே சரி, உங்களுக்கு கம்மியான லோன் அமௌண்ட் கிடைக்கிது, ஒரு 50,000 கிடைக்குதுன்னா உங்களுக்கு எந்த ப்ரூஃபுமே பெருசாக இவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு லோன் ஆப்ஷன்ன்றத பண்ணி கொடுத்துருவாங்க. ஒருவேளை அதுக்கு மேலே அதிகமாக போகுது அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த லோன் ஆப்ஷனில் உங்களுக்கு ப்ரூஃப் எல்லாம் கேட்பாங்க. அதாவது இன்கம் ப்ரூஃப் அப்படின்றத வந்துட்டு இவங்க கேட்பாங்க. அந்த இன்கம் ப்ரூஃபில் உங்களுக்கு பேன், அதாவது நீங்கள் சேலரி ஸ்லிப் கொடுக்கலாம், இல்லை இன்டர்நெட் பேங்கிங் லாகின் பண்ணலாம். ஆனால் இது ஸ்மால் பேங்கிங் ஃபைனான்ஸ் அப்படின்றதுனால மேக்ஸிமம் உங்களுக்கு வந்துட்டு பேங்க் லாகின் பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்களுக்கு பேங்க் கூட டைப் இருக்குதுன்னா டேரெக்டாக அதிலே போய் செக் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு சேலரி ஸ்லிப் அப்படின்றது பார்த்திங்கன்னா பெருசாக இவங்க வந்துட்டு அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு நார்மலாக பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஸோ இதெல்லாம் வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி முதல்ல சொன்ன மாதிரி ஒரு வீடியோ இருக்கும், அந்த வீடியோ போய் பார்த்துட்டு அந்த வீடியோவில் இருக்கிற சொல்லியிருக்கிற விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருமே உங்களுக்கு கூப்பிட்டு லோன் கொடுப்பாங்க. ஓகே, ப்ளே ஸ்டோருக்குள்ளே வந்தாச்சு. ப்ளே ஸ்டோரில் இந்த அப்ளிகேஷன் அவைலபிளாக இருக்குங்க. ஏயூ 0101 சேவிங்ஸ் கிரெடிட் யூபிஐ அப்படின்றது தான் இவங்களுடைய பெயராக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அஃபிஷியல் நேம் என்னென்னா ஏயூ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கிங் லிமிடெட் அப்படின்றது தான் இவங்களுடைய அஃபிஷியல் நேம். 4.4 கொடுத்துருக்காங்க. 79,000 பேருக்கு மேலே ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. 5 million பேருக்கு மேலே இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மெயில், அதாவது வெப்சைட்டோட லிங்க்கோ இவங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான மெயில் ஐடியும் இந்த இடத்துல வந்து இவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்குள்ள நம்ம போகக்குள்ள இவங்க அதிகமாக பேங்கிங்கை பற்றி இதில் நிறையா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஷார்ட்டாக வந்து லோன் ஆப்ஷன் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. 5 December 2020 இந்த அப்ளிகேஷனை லான்ச் பண்ணாங்க. 18 June 2024 இந்த அப்ளிகேஷனை அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ரீசெண்ட் அப்டேட் அப்படின்றது பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ரிவ்யூ அண்ட் ரேட்டிங் அண்ட் ரிவ்யூ எடுத்துக்கிட்டோம்னா 9,888 பேர் வந்துட்டு சிங்கிள் ஸ்டார்லேயும், இங்கே பார்த்திங்கன்னா வந்துட்டு 62,000 பேர் உங்களுக்கு வந்துட்டு 5-star வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம ரேட்டிங்காக செலக்ட் பண்ணிக்கலாம். சிங்கிள் ஸ்டார் தான் நம்ம எப்போவுமே பார்ப்போம். 9,000 பேர் வந்துட்டு சிங்கிள் ஸ்டாரில் கொடுத்துருக்குறாங்க. அதில் என்னென்ன டீட்டெயில் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அதாவது வந்துட்டு அப்ளிகேஷனில் சம் எரர் காமிக்குது, சம்டைம்ஸ் வந்துட்டு ஒர்க் ஆக மாட்டேங்குது, நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதை இன்னும் யாரும் எனக்கு சரி பண்ணி கொடுக்கல அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ யூபிஐ ஐடியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. ஸோ ஆண்ட்ராய்டு பார்த்திங்கன்னா இவர் கம்மியாக வச்சுருக்கிறாரு போல், 1+8 வந்துட்டு என்னால் இதை வந்து யூஸ் பண்ண முடியல அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது போல் ஆப்பை பற்றின கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா இதில் நம்மளால் நிறையா வந்துட்டு பார்க்க முடியுதுங்க.
பேசிக்கான கம்ப்ளைண்ட்ஸ் தான் இதெல்லாமே. நார்மலாக வந்துட்டு வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்றத நம்மளால் நிறையா பார்க்க முடியுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 5 ஸ்டாரில் செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 5 ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சிஸ்டம் இந்த ஆப் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது, ரொம்ப பெட்டர் அப்ளிகேஷனாக இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இவங்களோட ரிப்ளையும் இருக்குது, சிங்கிள் ஸ்டார்லேயும் ரிப்ளை அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க. ஸோ நல்ல அப்ளிகேஷன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்ளிகேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ட்ராக்கிங் ரொம்ப சூப்பராக இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த சர்வீஸ் எல்லாமே பக்காவாக பண்ணுறாங்க அப்படின்றதையும் வந்துட்டு இவங்க அலபரேட்டாக இந்த இடத்துல வந்துட்டு இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகே நண்பர்களே, ஸோ இதில் இந்த மாதிரி வந்துட்டு ரிவ்யூஸ் அப்படின்றது தான் இருக்குது. இந்த ஆப்லேயும் சரி இல்லை லோன் சம்மந்தப்பட்ட சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நம்ம முதல்ல சொல்கிற மாதிரி தான், லோன் அத்தியாவசிய தேவைனா மட்டும் இந்த கான்செப்ட்டுக்குள்ளே போங்க, இல்லைன்னா தயவு செஞ்சு போகாதீங்க. இந்த ஃபீல்டில் நம்ம ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை வச்சு சொல்கிறோம், நிறைய வாடிக்கையாளர்களை சந்திக்கக்கூடியது. ஓகே நண்பர்களே, நம்ம நாளைக்கு இது போல் பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.